மக்கள் அனைவருக்கும் இனிமேல் வணக்கம் நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யாரு அப்படின்னா கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பத்தி பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பத்தி இந்த ஒரு வீடியோ நம்ம கவிகோ அவர்களை மட்டும் தான் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு பாடத்திலையும் அவரை பத்தி குறிப்பி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து புதிய பாட புத்தகத்தில் அப்படின்னா தொலைந்து போனவர்கள் பதினோராம் வகுப்புல இடம்பெற்றிருக்கு ஸோ பழைய பாட புத்தகம் அப்படின்னா தீ குச்சிகள் அது பன்னிரெண்டாம் வகுப்புல இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த இரண்டு பாடங்களும் என்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க முக்கியமாக கவிகோ அப்துல் ரஹ்மான பத்தி நம்ம நிறைய விஷயம் சொல்ல போறோம் அதனால இந்த ஒரு வீடியோ கவிகோ அவர்களை பத்தி பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி புதுக்கவிதை பற்றி ஒரு சில சிறப்புகளை பார்த்துடலாம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் இருந்தாலும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிக்கிறேன் புதுக்கவிதைகள் மனித நேயத்தை வலியுறுத்துவதாக உள்ளது எதை அதாவது மனித நேயத்தை வலியுறுத்துவதாக அமைக்கக்கூடிய கவிதைகள் என்ன வகையான கவிதைகள் கேட்டு வச்சிருவாங்க ஸோ புது கவிதை தான் மனித நேயத்தை வலியுறுத்தது அதே நேரத்தில் உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தன் வசன கவிதை மூலமாக தொடங்கி வைத்தார் உரைநடையில் கவிதை வசன கவிதைகள் மூலமாக கவிதை நடத்தை உருவாக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உரைநடையில் கவிதையை உட்படுத்துற உட்புகுத்துறாரு யாரு பாரதி அதை நான் கடைசி போன வீடியோலையும் சொன்னேன் கடைசி வீடியோவில் இதுலேயும் நான் சொல்லிடுறேன் உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தன் வசன கவிதை மூலமாக தொடங்கி வைத்தார் இதுதான் புது கவிதைக்கு ஒரு ஆணிவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப கவிக்கு அப்துல் ரஹமான் அவர்களை பத்தி பார்த்தலாம் ஸோ இவரும் ஒரு வானம்பாடி இயக்க குழுவினை சேர்ந்தவர் முதல்ல அந்த வானம்பாடி வானம்பாடிங்கிற முதல்ல அப்படின்னா என்ன அத முதல்ல சொல்லு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கலாம் ஸோ ரா ஐ மீன் அப்துல் ரஹ்மான் புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை என்று கவிதைகளில் பல வடிவங்களுள் எழுதியுள்ளார் வானம்பாடி கவிஞர்கள் ஒரு வானம்பாடி என்றால் என்ன வானம்பாடிங்கிறது ஒரு இதழ் சார் வானம்பாடி என்னும் இதழில் எழுதிய கவிகள் அவ்வாறு அழைக்கப்பட்டன சந்தோஷம் அவர்களில் எண்ணங்கள் கம்யூனிசமாகவும் காங்கிரஸ் கொள்கையாகவும் இருந்தது அவங்களோட கொள்கை வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொள்கையாக இருந்துச்சு சரி அதில் யார் யார் இருந்தாங்க முக்கால்வாசி பேர் இங்கே தான் இருந்திருக்காங்க புவியரசு நமக்கு தெரிஞ்சவர் படிக்க போகிறவர் புவியரசு கங்கை கொண்டான் சிற்பி பார்த்தோமா போன வீடியோவில் தமிழ் நாடன் சரி அக்னி புத்திரன் என்னது அக் அக்னி புத்திரன் அடுத்து இது சக்தி கனல் சரி ரவீந்திரன் ரவீந்திரன் ஞானி பின்னாடி பார்ப்போம் ஞானி அவர்கள் அப்புறம் செய்ய பிரகாசம் பா சய பிரகாசம் பிரபஞ்சன் நம்ம படிப்போம் பிரபஞ்சன் பாலா கோ ராஜாராம் மீரா படிப்போம் மேத்தா படிச்சிட்டோம் அப்துல் ரஹ்மான் படிக்க போகிறோம் ஈரோடு தமிழன்பன் படிச்சிட்டோம் இவங்க எல்லாமே வானம்பாடி இயக்க குழுவினை சேர்ந்தவர்கள் இதில் ஈரோடு தமிழன்பன் பார்த்துட்டோம் மேத்தா அவர்கள் பார்த்துட்டோம் சிற்பி அவர்களை பார்த்துட்டோம் இப்போ பார்க்கறது யார அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இவருக்கு கவிக்கோ என்ற பட்டம் இருந்தது ஸோ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்று சொல்கிறாங்க அதே நேரத்தில் இவருக்கு ஒரு சிறப்பு இது சொல்லியிருப்பாங்க எப்படின்னா மரபு கவிதையின் வேற்பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் மறந்துடாதீங்க மரபு கவிதைக்கு தான் வேறு மாத்திவையானா கொடுத்து வச்சிடலாம் சொற்றொருளை சீராக வரிசைப்படுத்துகணும் இங்கே வேறா மலரான்னு தெரியாது அதான் மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் யாரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இவரது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சொல்கிறாங்க வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் தலைவராக இருந்திருக்கிறாரு இவருடைய பட்டம் கவிக்கோ சரி அடுத்து பெற்ற விருது தமிழக அரசின் பாரதிதாசன் விருது வாங்கிட்டாரா இதுக்கு முன்னாடி சிற்பி அவர்களை பற்றி பார்த்தோமா சிற்பியும் பாரதிதாசன் விருது இவரும் பாரதிதாசன் விருது ஆனால் அவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் தலைவராக இருந்தார் அனை இவர் இல்லை ஏன்னா இவர் இஸ்லாமிய பள்ளியில் தான் இவர் பணியாற்றியிருக்கிறாரு சொல்லியிருக்காங்க அப்போ தானே பார்த்தோம் இஸ்லாமிய பள்ளியில் கல்லூரி தமிழ் துறை தலைவராக இருந்திருக்கார் அவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் தலைவராக இருந்திருக்கார் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சந்தோஷம் இப்போ இவர் தமிழ் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றுக்கார் தமிழ் அன்னை விருது புதுசாக பெற்றிருக்காரு ஆனால் அவர் ஆங்கில மொழிபெயர்ப்பார் ஆங்கில ஆங்கில இலக்கிய விருது ஒன்று பெற்றிருப்பார் அவர் பார்த்தோமா பார்த்தோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆங்கில இலக்கிய விருது சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பெற்றிருப்பார் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஞாபகம் இருக்கு இப்போ தமிழர் தமிழக அரசின் பாரதிதாசன் விருது ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றிருக்கார் சரி இவர்கிட்ட இருக்கக்கூடிய கவிதை நூல்கள் பால் வீதி நேயர் விருப்பம் ஆளாவனை சொந்த சிறைகள் கரைகளே நதியாவதில்லை விலங்குகள் இல்லாத கவிதை இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் புத்தத்தில் இருக்குது அதனால ரெட் கலர் கொடுத்துருக்கேன் வசன கவிதைகள் வசன கவிதையாக கவிதை நூல்னால் வித்தியாசமெலாம் பார்க்காதீங்க படைப்பு ஃபுல்லாக அடுத்து முட்டைவாசிகள் சுட்டு விரல்கள் அவளுக்கு நிலா என்று பெயர் பித்தன் ஆய்வு நூல் பார்த்திங்கன்னா புது கவிதையின் குறியீடு இவரது ஆளாபனை என்னும் நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு ஸோ சாகித்ய அகாடமி இறுதி பெற்றது என்னது ஆளா பனையை கேட்டு வச்சிருவாங்க கேட்டிருக்காங்க சரிங்களா இவரோட கான்செப்ட் என்ன சொல்லி வந்திருப்பாருன்னா தீக்குச்சி பாடலில் சில விஷயத்த சொல்லியிருப்பார் அது பின்னாடி பார்ப்போம் அதாவது இவர் எழுதுக்கக்கூடிய அந்த இரண்டு செய்யுள்களும் கீழே இருக்கு இப்போதைக்கு இதுக்கான ஷார்ட் கட் ஆல்ரெடி நான் ஷார்ட் கட் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடலாம் சரிங்களா பழைய வீடியோ சொன்னேன் இப்போ சொல்லலை சொல்லிடலாம் சரியா ஆளா பனை ஞாபகம் ஆகணும் நான் இப்போ சிற்பி அவர்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா நிலவு பூ மறந்துடவே கூடாது ஒளிப்பறவை மறந்துடவே கூடாது சொன்னேன்னா சிற்பி அவர்கள் அவருக்கு ரெண்டு அதே போல கவிக்கோ அப்துல் ரஹமானா ஆலாபனை ஆமிக்க ஏன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது சரிங்களா சாகித்ய அகாடமி விருது பெற்றது கவிக்குவர்களுக்கு ஆலாபனை அதனால நான் என்ன பண்ண போறேன்னா நான் உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு சொல்லணும் இதுக்கெல்லாம் எல்லாம் அந்த ஆலாபனைக்கெல்லாம் ஷார்ட் கேட்டு வச்சிடக்கூடாது எதுக்கு ஆளாபனைக்கு இந்த இருக்கு சரிங்களா ஆலாபனை இதாக இருக்கு ஆலாபனை இதுக்கு ஷார்ட்கட்டு கிடையாது இதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது சரி இப்போ அடுத்து தான் நம்ம ஷார்ட்கட் வேறு இப்போ என்னென்னா ஆலாப்பனையில் பனை மரத்தால் ஒரு வீடு இருக்குது பனை மரத்தால் ஒரு வீடு இருக்குதுங்க அதில் ஒரு பொண்ணு தன்னைத்தானே சிறை வச்சுக்குதுங்க தன்னைத்தானே சிறை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குங்க சரிங்களா அந்த ஊரில் விலங்குகளே கிடையாதுங்க எந்த ஒரு விலங்குமே இல்லாத ஒரு ஊர் ஒரு தா ஒரு ஒரு வீதி இருக்குது அந்த வீதியில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது அந்த ஒரு வீட்டில் அந்தம்மா தனக்கு தானே சிறை வச்சுக்குது லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து நேயர் விருப்பத்துக்கு கால் பண்ணி நேயர் விருப்பத்தை கேட்குது இதுதான் ஷார்ட்கட் ஏன் பனைனால் பனை மரத்தால் ஆனது அதுதான் ஆளா பனை சரிங்களா அந்த தெரு பால் வீதி பால் வீதி பால் வீதியில் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பனைமனத்தால் ஆன ஒரு தனியான வீடு அந்த வீட்டுக்குள்ள அந்த வீடை சுற்றி எந்த விலங்குகளுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஸோ விலங்குகள் இல்லாத கவிதை சரிங்களா அதுக்கு தானே சொந்த சிறை வச்சுக்குது சொந்த சிறை வச்சுக்குது தனது ஃபோன் ஃபோன் எடுத்து சுட்டு விரல் ஸோ ஒரு சுட்டு விரல்னு சொல்லும்ல அந்த சுட்டு விரல் மூலமாக நேயர் விருப்பத்துக்கு கால் பண்ணுது அலைகள் ஓய்வதில்லை மாதிரி கரைகள் நதியாவதில்லை படத்துலேருந்து எனக்கு பாட்டு கேளுங்கன்னு கேட்குது புரியுதா கடைசியாக அந்த பொண்ணோட பேர் வேறு ஒன்றும் இல்லை நிலா அவளுக்கு நிலா என்று பெயர் அப்போ தான் தெரியுது அது கொஞ்சம் பித்து பிடிச்ச ஒரு பொண்ணு அப்படின்னு கேட்குது ஸோ பித்தன் இதெல்லாம் முக்கியமானதுங்கிறது தான் நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா முடிஞ்சு போச்சு கடைசியில் முட்டை அது முட்டைவாசிகள் வாசிகள் என்ன வாசிகள் முட்டை ஒரு பொண்ணு தனியாக வீடு இருக்குது எல்லாமே ஆளா பனை தனி வீடுனா எந்த வீதியில் இருக்குது பால் வீதியில் இருக்குது அவளுக்கு நிலா என்று பெயர் அது ஒரு பித்து பிடிச்சிது சுட்டு வரலால் எடுத்து ஃபோன் பண்ணி நேர் விருப்பம் கேட்குது அலைகள் ஓய்வுதலை பாட்டு கேட்குறதுக்கு பதிலாக கரைகளே நதியாவதில்லை படத்துலேருந்து பாட்டு கேட்குது தனக்கு தானே சொந்த சிறைகள் வச்சுக்குது அதனை சுற்றி எந்த விலங்குகளும் கிடையாது அதான் விலங்குகள் இல்லாத கவிதைகள் தான் சொல்லியிருக்காங்க கடைசியில் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல அவங்க சொல்றாங்க நான் சாக போறேன்னு கேட்டிருக்காங்க இதுதான் என்னோட கடைசி பாடலை போடுங்க நான் சாக போகிறேன் உடனே அவங்க சொல்றாங்க மரணம் முற்றுப்புள்ளி அல்ல மரணம் தெரியுதா தெரியுதா மரணம் என்ன அல்லது முற்றுப்புள்ளி அல்ல அப்படின்னு சொல்றாங்க எஸ் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல அடுத்து ஆள் போல் விழுந்தான் தேவையில்ல செலவை மட்டும் தேவையில்ல இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஷார்ட் ஷார்ட்கட் புரியுதுதானே மறந்துடக்கூடாது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருந்தால் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் ம் சரி சந்தோஷம் இப்போ இவர் எழுதுனதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது இது ரொம்ப முக்கியம் இல்லைங்க ஏன்னா இதில் வந்து இதில் என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உலகோர் அனைவரும் பெருங்கவலையில் ஆள் ஐ மீன் ஆழ்த்தி இருக்கும் குழந்தை தொழிலாளர் என்னும் சமுதாய குறைபாட்டினை சுட்டு விரல் என்னும் அதாவது சுட்டு விரல் அப்படி கவிதை தொகுப்பில் தான் இந்த தீக்குச்சி பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க அதை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது குழந்தை தொழிலாளர்கள் பற்றி சரிங்களா இதுவும் அப்படி தான் அடுத்து தொலைந்து போனவர்கள் இவங்களை பற்றி இது வந்து ரொம்ப போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா இதில் கடைசியில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் இதை மட்டும் நான் படிச்சிடுறேன் ஆப்கானிஸ்தானில் ஆயிரத்தி இரநூத்தி ஏழில் பிறந்த மௌலானா ரூபி ஆன்ம ஞானி பேர் இது ரொம்ப முக்கியம் இல்லை பேரெல்லாம் முக்கியம் இல்லை கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க மௌலானா ரூபி ஆன்ம ஞானியாக மாறி சூக்பி பிரிவை தழுவினார் அவருடைய மஸ்னவி என்ற உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியம் குறிப்பிடத்தகுந்தது அவருடைய மஸ்னவி 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 என்ற உலக பெற்ற பாரசீக ஞான காவியம் குறிப்பிடத்தது அப்துல் ரகுமான் இதை பற்றி எழுதியிருக்கிறார் அப்துல் ரகுமான் எழுதியிருக்கிறார் மஸ்னவி என்ற உலக புகழ் பெற்ற பாரசீக ஞான காவியத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு சோ இதில் புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படுத்தியிருக்கிறார் ரூமி பேர் என்ன ரூமி மௌலானா ரூமியை வச்சுக்கணும் ரூமி என்னன்னா என்னை மூங்கில் காட்டில் இருந்து வெட்டி வீழ்த்தி பிரிப்பதற்காக நான் எழுப்பும் கூக்குரல் கேட்டு அதாவது நல்லா கொஞ்சம் புல்லாங்குழலை வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மூங்கிலிருந்து வெட்டணும் அதான் சொல்கிறாங்க என்னை மூங்கிற் காடுகளிலிருந்து வெட்டி வீழ்த்தி பிரிப்பதற்காக நான் எழுப்பும் கூக்குரல் கேட்டு ஆடவர் பெண்டிர் யாவரும் அழுது புலம்புகின்றனர் தூய குணங்கள் என்ற கரைகள் படியாத தூய உலகம் அது அப்போது ஆன்மா இறை தரிசனம் என்ற பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இத்தகைய நிலையிலிருந்து ஆன்மாவை போர் பொறாமை பூசல் அகந்தை கள்ளம் கபடம் பேராசி சினம் காமம் நிறைந்த சடவுலகுக்கு அனுப்பினால் அது அழாமல் என்ன செய்யும் என்று ரகுமான் விளக்குகிறார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அலாமல் அது என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போட்டி போறாம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் கிளியரா சரி இப்போ இந்த இரண்டு பாடலும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியம் இல்லை படிச்சா கண்டிப்பாக தொலைந்து போனவர்கள் என்னென்ன தொலைந்து போனவர்கள் விடிந்ததன்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை வான் வெளுப்பது உனது விடியல் இல்லையா முடிந்ததன்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி அல்ல யாரையோ குத்துற மாதிரி இருக்குது ஆனால் நம்மளை கண்டிப்பாக இல்லை சரிங்களா கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வியல்ல கல்வி இல்லை பெற்றேன் என்பது எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல சரியா சந்தோஷம் குளித்தேன் என்பாய் யுக யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை அளித்தேன் என்பாய் உண்மையிலேயே நீ அழித்தது எதுவோ உனதல்ல அழித்தேன் அழித்தேங்கிறியே நீ அழித்தது எதுவும் உனது கிடையாது உடையணிந்தேன் என சொல்கிறாய் வெறும் உடலுக்கணிவது உடையே அல்ல வெறும் உடலுக்கு மட்டும் அணிவது உடையல்ல விடையைக் கண்டேன் என்று உரைத்தாய் ஒரு வினாவை நீயே ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் என்பாய் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகள் ஐ மீன் பசிகளுக்கு கிரையாவாய் உனை தின்னும் பசிகளுக்கு கிரையாவாய் வென்றேன் என் வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் வெறும் வெற்றியிலேயே தான் தோற்கின்றார் வெறும் வெற்றியில தான் பெரும் பெறக்கூடிய தான் தோற்கிறாங்களாம் சரி நான் என்பாய் அது நீயில்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது இல்லை இது இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உனை தேடு அப்படின்னு கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது நீங்கள் மனப்பாடெல்லாம் பண்ணவே வேண்டாம் மனப்படம் வரதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது சரிங்களா எஸ் தொலைந்து போனேன் இது இது தீக்குச்சியை பற்றி சொல்லியிருக்கிறது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது இது எதுக்குன்னா குழந்தை தொழிலாளர்களை பற்றி சொல்லியிருக்காங்க சிக்காமல் பறக்கும் பருகைகளுக்கு பின்னால் அலையும் இவர்களுக்கு புல் நுனியில் அமரும் தட்டாம்பூச்சிகளை பிடிக்க நேரம் இது நல்லா கமிச்சிக்கோங்க சிக்காமல் பறக்கும் பருக்கைக்கு சோத்துக்காக பின்னால் அலையும் இவர்களுக்கு சோறு இல்லைன்னு பின்னால் வேலை பார்க்குற அந்த சின்ன பசங்களுக்கு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு நேரம் என்ன நேரம் எங்கே இருக்குது நேரம் ஏது புரியுங்களா கண்ணீர் இருந்து கரையேற துடிக்கும் இவர்களுக்கு மழைநீரில் காகிதம் கப்பல் ஓட ஓய்வு எது கண்ணீரில் துடிக்கிறவங்களுக்கு மலையில் காகிதம் விடுறதுக்கு நேரம் எது வாழ்க்கையே இவர்களோடு கண்ணாம்பூச்சி ஆடும்போது இவர்கள் எப்படி கண்ணாம்பூச்சி விளையாடுவார்கள் வாழ்க்கையே கண்ணாம்பூச்சி விளையாடும்போது போது இவங்க எப்படி கண்ணாம்பூச்சி சின்ன பிள்ளை விளையாட்டு விளையாடுவாங்க புரியுதுங்களா குழந்தைகளை பற்றி சொல்லிடுவாங்க பசிக்கையிற்றால் பம்பரமாகி விட்டவர்கள் பம்பரம் சுற்றுவதெங்கே இவங்களே பம்பரமாக பசி வயிற்றால் சுத்தம்போது எங்கே பம்பரம் இவங்களால் விட முடியும் இந்த சின்னஞ்சிறு வயதில் இவர்களிடமிருந்து விளையாட்டுகளை பறித்து கொண்டது யார் பூக்களை எந்த வேண்டிய இந்த மெல்லிய காம்புகளில் வாழ்க்கையின் வாரத்தை ஏற்றி வைத்தது யார் தெரியுதா தெரியுதா எஸ் பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு வீரர்களில் தீக்குச்சிகள் வெளிச்சத்திற்கு கற்கும் பருவத்தில் யாருடைய வெளிச்சத்திற்காக இவர்களே தீக்குச்சிகளாகிவிட்டார்களே எதிர்காலத்தில் ஒளிவிளக்குகள் என்று மினுக்கும் வார்த்தைகளை பேசுகிறவர்களே இவர்கள் நிகழ்காலமே கரிந்து ஐ மீன் கரிந்து போய்விட்டதை காணவில்லையா நீங்கள் அப்படின்னு கேட்கிறார் வருடம் தவறாமல் குழந்தை தினத்தை கொண்டாடுகிறவர்களே தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள் அப்படின்னு கவிக்கு அப்துல் ரஹ்மான் கேட்டிருக்காரு இது தீக்குச்சிகள் அப்படிங்கிற இதில் இருக்குது மறந்துடாதீங்க இது ரொம்ப ஒரு மிக முக்கியம் ஸோ இப்போ இதில் இருக்கிறதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது பட் ஆனால் நீங்கள் இது எதிலிருந்து எடுத்தது சுட்டு விரல் சரிங்களா சுட்டு விரல் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியம் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியாச்சு சரிங்களா பால் வீதி நேயர் விருப்பம் ஆலாபனை சொந்த சிறைகள் கரைகளே நதியாவதில்லை விலங்குகள் இல்லாத கவிதைகள் முட்டை சுட்டு விரல் மறந்துடாதீங்க சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அடுத்த ஒரு நம்பரை பார்த்து பார்க்கலாம் சரிங்களா நன்றி தேங்க்யூ